हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। टेट पेपर टू मैथमेटिक्स पास पड़ी यूजी टीआरपी मैथमेटिक्स प्रिपेर पड़िटरक फ्रेंड्स के कंटिन्यूसा वीडियो को नम चल आलमोस्ट और 35-40% पोर्शन मुड़ी एग्जाम डिसंबर एग्जाम वर्द नम्बर फुल पोर्शन कंप्लीट पड़ेल अभी व्यूवल क्लासस् चेनल कंटिन्यूसा वाच पड़ेंगे सब्सक्राइब पड़ो अंत 10 यूनिट्स के तेवान स्टडी मटेरियल एमसीक्यूसों रेडिया वेणुंग कॉन्टेक्ट पड़ेंगे एमसीक्यूस तनिया वांगना वांगिक्ला स्टडी मटेरियल तनिया वांगना वांगिक्ला कंबाइंड वांगना वांगिक्ला हार्ड कॉपी वांगना वांगिक्ला सॉफ्ट कॉपी वांगना वांगिक्ला और टेलीग्राम ग्रुपोड़ लिंक कुड़करें अल जॉइन पड़िकोंगे अल फर्दरा प्रॉब्लम्स एमसीक्यूस एल्लाम पोड़ पोरों। फर्स्ट यूनिट मुड़िचाच्चु, सेकंड यूनिटल ओरु पाधि पोयिरुच्चु, फिफ्त यूनिट कोंजम पोयिरुक्कु। इदु 10th यूनिट। 10th यूनिटल स्टैटिस्टिक्स ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு யூனிட் வைஸாக தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை, கொடுத்துருக்கக்கூடியதெல்லாம் தனித்தனியாக நோட்டை தனித்தனியாக பிரித்து பிரித்து தனியாக படிச்சுட்டே வாங்க. யூனிட் வைஸ் வருஷப்படி படிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா படித்து முடிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் ஆயிரும். அதனால் வீடியோஸ் கிடைக்க கிடைக்க படிச்சுட்டே வந்துடுங்க, அதுதான் நல்லது. இன்றைக்கி வந்து கர்வ் ஃபிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கர்வ் ஃபிட்டிங் அப்படின்னு பாருங்கள், ஃபிட்டிங் எ ஸ்ட்ரைட் லைன், ஃபிட்டிங் எ பேரபோலா, இந்த ரெண்டு டைப் தான் உண்டு. இந்த ரெண்டு டைப்பில் தான் நம்ம எப்படி ப்ராப்ளம்ஸ் போடப்படும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபிட்டிங் இந்த நார்மல் இக்குவேஷன்ஸ் என்ன இருக்குது, இந்த நார்மல் இக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனை இது பண்ண போகிறோம். இல்லை இப்போ அடுத்தது இந்த நார்மல், இது வந்து ஃபிட்டிங் எ பேரபோலா. ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. செகண்ட் டிகிரி பேரபோலா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஒய் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி. அப்போ இதில் ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குது, அதனால நம்மளுக்கு ரெண்டு அன்னோன் இருக்குது. அதனால் ரெண்டு ஈக்குவேஷன் வேணும், அந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணி ஏயும் பியும் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதில் மூணு அன்னோன் இருக்குது, ஏ பிசி மூணு அன்னோன் இருக்குது. அதனால் நம்மளுக்கு மூணு ஈக்குவேஷன்ஸ் வேணும். இந்த மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்ம ஏபிசி வேல்யூஸ் கண்டுபிடிச்சி இதில் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம செகண்ட் டிகிரி பேரபோலாவுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். சரிதானா? இப்போ எப்படி இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் அப்படியே மனப்படமாக படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி இதையும் அப்படியே மனப்படமாக படித்து வச்சுக்கணும். அது மனப்படமாக படித்து வச்சுட்டிங்கன்னா தான் ப்ராப்ளம் போட முடியும், அதர்வைஸ் போட முடியாது. இது முழுக்க 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 கிளரிக்கல் ஒர்க்கு தான். அதனால் ஃபார்மில் இந்த இதை தெரிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். இந்த பாருங்கள், எக்ஸ் ஒய் வேல்யூஸ் கொடுத்துருக்கு. இது எக்ஸ்ஐ, இது ஒய்ஐ. அடுத்தால நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ஐ ஸ்கொயர் வேணும், எக்ஸ்ஐ ஒய்ஐ வேணும், எக்ஸ்ஐ ஸ்கொயர் வேணும், எக்ஸ்ஐ ஒய்ஐ வேணும். சரிதானா? 0, 1, 2, 3, 4 இங்கே ஒய்ஐ, எக்ஸ்ஐ ஸ்கொயர், எக்ஸ்ஐ ஒய்ஐ. இது அவ்வளோத்தையும் இது பண்ணி நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சி இது பண்ணிடலாம். கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொன்றுக்கும் சம்மேஷன் போட்டுக்கோங்க. சமேஷன் எக்ஸ்ஐ, சமேஷன் ஒய்ஐ, சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர், சமேஷன் எக்ஸ்ஐ ஒய்ஐ. இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கிட்டு சம் ஈக்குவேஷன், 3a + 4b ஈக்குவல் டு சம் 6. இல்லை அதே மாதிரி 2a + 6b ஈக்குவல் டு 7. இந்த மாதிரி ஏதோ கான்ஸ்டன்ஸ் கிடைக்கும், ஏதோ ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிரும். இவ்வளோ தான் இதை வச்சுட்டு, இது ரொம்ப கிளரிக்கல் ஒர்க்கு தான். அதனால் நம்மளுக்கு தேவை வந்து இந்த ஃபார்முலா மட்டும்தான், ஃபார்முலா மட்டும்தான். இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ஜென்ரலாக ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இது வந்து ஸ்ட்ரைட் லைன், ஜென்ரல் ஸ்ட்ரைட் லைன். இதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இது செய்து இந்த மாதிரி கர்வ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இந்த கர்வ் எப்படி ஃபிட் பண்ணுறது, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் வச்சு தான் நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம். அதில் இது கூட தேவைப்படாது, ஃபிட்டிங் ஸ்ட்ரைட் லைன் இதை வச்சு தான் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு பி எக்ஸ் பவர் ஏன்னு கொடுத்துருக்கு. ரெண்டு பக்கமும் லாங் எடுத்துக்கோங்க. லாங் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாங் பி எக்ஸ் பவர் ஏ. அப்போ என்ன வரும், லாங் பி, லாங் பி ப்ளஸ் லாங் எக்ஸ் பவர் ஏன்னு வரும். லாங் எக்ஸ் பவர் ஏயை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏ லாங் எக்ஸ்னு எழுதிக்கலாம். சரிதானா? ஏ லாங் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம பழையபடி
y equal to ax plus b க்கு கன்வெர்ட் பண்ண போறோம் அப்போ capital y is equal to நாம என்ன எடுத்துக்கறோம் log y னு எடுத்துக்கறோம் capital a is equal to log b னு எடுத்துக்கோங்க capital x is equal to log x னு எடுத்துக்கோம் அப்ப நமக்கு இத y equal to a plus bx அப்படி கிடைச்சோம் a plus bx அல்லது ax plus b அப்படி தான் வந்துச்சுனா நமக்கு ஈஸியா இருக்கும் அதனால இந்த இத வந்து ஸ்மால் a னு இருக்கட்டும் இந்த log b ஏ கேபிடல் b னு வெச்சுக்கோங்க அப்ப நமக்கு ax plus b ax plus b அப்படி நமக்கு கிடைச்சிரும் x ங்கிறது log x ங்கிறது கேபிடல் x அப்போ பழையபடி நம்ம இதே ஈக்குவேஷன்ல நார்மல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்க a summation xi square summation xi square plus b summation xi equal to summation xi y summation xi y அதே மாதிரி a summation xi plus nb equal to summation y இதுல a capital b வந்து capital b b வந்து நமக்கு capital b போட்டுக்கோங்க ஏ பிரச்சனல கேபிடல் பி போட்டுக்கணும் அப்போ இதுல வந்து கேபிடல் பி வந்து லாக் பி னு இருக்கும் நமக்கு ஸ்மால் பி கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்லியாச்சுனா ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் கேபிடல் பி ஆன்டி லாக் ஆஃப் கேபிடல் பி னு கிடைச்சிரும் அப்போ நமக்கு ஏ வேல்யூ கிடைச்சிரும் பி வேல்யூ கிடைச்சிரும் தென் வி கேன் அப்ளை ஹியர் இத கொண்டு சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிரலாம் எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படினு பாத்தீங்கனா இதுதான் அடுத்த ஈக்குவேஷனை பாருங்க அடுத்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க y = a b பவர் x னு இருக்கு அப்ப log y = log y = log a plus x log b னு வந்துரும் ரெண்டு பக்கமும் log எடுக்கிறேன் log a plus log b பவர் x னு இருக்கும் log b பவர் x x log b னு எழுதலாம் அப்ப capital y is equal to a plus bx அத திரும்பவும் நான் என்ன சொல்றேனா நம்மளுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து y equal to ax plus b அந்த ஃபார்முல இருக்கு அதனால நம்ம அதே ஃபார்முல எழுதிக்குவோம் ax plus b அப்ப கேபிடல் a is equal to என்னது log b கேபிடல் b is equal to என்னது log a சரினா இதெல்லாம் வந்து இந்த ஈக்குவேஷன் நார்மல் ஈக்குவேஷன் கேட்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ப்ராப்ளம் அந்த அளவுக்கு கேட்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது ஃபுல்லாகவே கிளரிக்கல் ஒர்க் தான் அதனால இந்த கிளரிக்கல் ஒர்க்கை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கேபிட்டல் ஏ சிக்வல் டு லாக் பி கேபிட்டல் பி சிக்வல் டு லாக் ஏ அதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை இதுவும் அதே மாதிரி தான் ஒய் சிக்வல் டு ஏ இ பவர் பிஎக்ஸ்ன்னு இருக்கு ஒய் சிக்வல் டு ஏ இ பவர் பிஎக்ஸ் இதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் லாக் எடுத்து இந்த மாடலுக்கு கொண்டு வந்துடணும் இது பாருங்க ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அந்த மாடலில் வந்துட்டா அப்போ இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும் ஏ சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயர் பிளஸ் b summation xi equal to summation xi y அடுத்தது a summation xi plus n into capital b equal to summation y எல்லாத்தையும் கொடுத்துருக்கக்கூடிய y capital yங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய y க்கு log எடுத்து கண்டுபிடிக்கக்கூடியது சரிதானா இதில் வந்து log லெர்த்தம்லாம் எடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வராது ஆனாலும் இதை நம்ம எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இந்த கர்வை கொடுத்து இந்த கர்வுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸை எழுது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக நம்ம இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிற கர்வுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் அது இந்த இருக்குது அதை வச்சுட்டு நம்ம எந்த கர்வு கொடுத்தாலும் அதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸை நம்மளுக்கு எழுத தெரியணும் அதுதான் முக்கியம் இந்த இடத்துல அதனால் இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் வந்து இட் வில் பி வெரி லென்த்தி அதனால் இது இதில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நான் திரும்பவும் சொன்ன மாதிரி இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதனால் இந்த கர்வ் ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் கிளரிக்கல் ஒர்க்கு தான் ரொம்ப ஈஸியான விஷயந்தான் நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம் ஸோ அதனால் இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸை மட்டும் படித்து வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க
டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.